ஸோ அர்ச்சனை இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஆனியன் பக்கோடா. இது ஆனியனை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு, ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு, அதில் வந்து கடலை மாவு, மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கலந்து வச்சுருக்கேன். எண்ணெய் காய வச்சுருக்கேன், போட்டுட்டு காமிக்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெங்காயம் வந்து அவங்கவுங்க எந்த அளவு கடலை மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ரெண்டு வெங்காயம் போட்டேன். அந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு கடலை மாவும் சேர்த்து போட்டு கிளறிட்டேன். நல்லா சிவந்து வந்துடுச்சு, மறுமுறுன்னு இருக்கு. ஆனியன் பகடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ஒரு முறை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.